வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் எப்படி சோறு குழையாமல் பர்ஃபெக்டாக பிரியாணி செஞ்சு எடுக்கிறதுன்னு. இங்கே நான் முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். முட்டை வந்து நான் வந்து இங்கே 6 முட்டை எடுத்திருக்கேன், அவிச்சிருக்கிறேன். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் தான் முட்டையை அவிச்சு எடுத்திருக்கிறேன். பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஒரு விசில் தான் வச்சு எடுத்திருக்கிறேன். முட்டை அவிக்கிறதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆயில் கொஞ்சம் போட்டு ஒரு விசில் வந்தோடனே அது க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் முட்டையை வெளியெடுத்து உரித்தா நல்லா பர்ஃபெக்டாக உரிப்படும். அதுக்கு பிறகு முட்டையை வந்து கொஞ்சம் கீரல் போட்டுட்டு இந்த மசாலாக்கெல்லாம் போட்டு இப்படி இந்த மாதிரி புரட்டி வச்சுக்கிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஆயில் கொஞ்சம் போட்டு ஏன் கீரல் போடுறோன்னா இந்த மசாலாக்கெல்லாம் முட்டைகளுக்கு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்கு பிறகு நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் ப்ரெஷர் குக்கரில் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா சூடாக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு இதுலேருந்து இதோட சேர்த்து அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஆயிலில் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கு ஒரு நான் 3 பச்சை மிளகாய் போடுறேன். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி பொறிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கர் பிரியாணி செஞ்சு எடுத்துடணும். அதோடு சின்னதாக வெட்டிருக்க தக்காளியும் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் அதிகமாக வர்றதுனால இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் பிரியாணியோ கைஸ் எல்லாமே ஈஸியாக செஞ்சுக்கிறனா அதோட குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ தேவையான பிரியாணி தேவையான சால்ட் இதுக்கு சேர்த்துக்கொள்ளணும். உப்பு சேர்த்து அதையும் அதோட நல்லா வதக்கிக்கிறணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு மாதிரி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்த்துறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இதில் நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு சொல்லி இங்கே வந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்த்த பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் தயிர் சேர்த்துக்கொள்ளோம். தயிர் ஒரு 1/2 கப் மாதிரி சேர்த்துருக்கேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட பாஸ்மதி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பிரீமியம் கீரி சம்பா தான் எடுத்திருக்கேன். நல்லா குழையாமல் எப்படி செய்கிறது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கீரி சம்பாவில் பிரியாணி அழகாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் வச்சு எடுக்கணும்.
இப்போ வந்து தண்ணி அளவு பாருங்க பாஸ்மதிக்கோ இல்லட்டி கீரி சம்பாவுக்கு தண்ணி வைக்கிற நேரம் அந்த நடுவிரல்ல முதல் வெட்டில அளவு இருக்கணும் பெனட்டி இந்த இது மின்ட் எல்லாம் மட்டும் தான் இருக்குது நீங்க வந்து கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கறணும் இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு mix பண்ணிக்கறணும் நான் வந்து கொஞ்சம் warm water தான் சேர்க்கறேன் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கறணும் இப்போ விரல் அளவு பாருங்க இந்த முதல் வெட்டில தான் தண்ணி இருக்கணும் இது பாஸ்மதிக்கும் இது மாதிரி தான் வைக்கணும் இப்போ அதுக்கு மேல நெய் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறணும் அப்பதான் கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும் பரட்டி வச்சிருக்க முட்டையெல்லாம் இதோட சேர்க்கணும் இப்போ தண்ணி அளவும் சரி இந்த டைம்ல நீங்க உப்புலாம் பாத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் அப்பதான் பிரியாணி கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து குக்கரை வந்து மூடுறேன் இது வந்து இந்த பிரஷர் குக்கர் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனது இப்போ இந்த மூடியெல்லாம் போட்டாச்சு இப்போ ஒரு விசில் தான் ஒரு விசிலோட அடுப்பு குக்கரை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி அழகாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது நான் வந்து வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு இது செஞ்சேன் அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை போடணும்னு நான் யோசித்தேன் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பர்ஃபெக்டாக பிரியாணி செய்கிறது தான் இது தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி